ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டீச் இது நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட ஐம்பத்தி ஆறாவது கிளாஸோட பார்ட் ஃபைவ் ஏற்கனவே பார்ட் ஒனில் இந்த ஃபுல் சர்க்குலர் அம்பர்லா ஃப்ராக் கட்டிங் செக்ஷன் பார்த்தோம் பார்ட் டூவில் பீட்டர் பேண்ட் நெக் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் பார்ட்டு த்ரீயில் ஜிப் அட்டாச் பண்ணுறதை பார்த்தோம் பார்ட்டு ஃபோரில் ஸ்லீவ் டிசைன் பண்ணுறதை பார்த்தோம் இன்னைக்கு பார்ட் ஃபைவ்ல ஃபினிஷிங் கொண்டு வர போகிறோம் ரோப் ஸ்டிச் பண்ணி அதை அட்டாச் பண்ண போகிறோம் கூடவே யோக் பார்ட்டியும் ஸ்கேட் பார்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம் ஐம்பத்தாறாவது கிளாஸில் ஃபுல் வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மேலேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்கேட் பார்ட் எடுத்துக்கோங்க ரெண்டு பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஃபுல் சர்க்குலர் ஐம்பர் கட் பண்ணோம் அந்த ஃபுல் சர்க்கிளை கரெக்டாக நம்ம ஹாஃபாக டிவைட் பண்ணி வச்சுருக்கோம் பிரித்து வச்சுருக்கோம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டுமே ஒன்று ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஒன்று பேக் பார்ட்டுக்கு ரெண்டையுமே இந்த மாதிரி எடுத்து ராங் சைடு எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம அரை இன்ச் சீமலான்ஸ் கீழே வெட்டிருந்ததுனால கால் இன்ச் ப்ளஸ் கால் இன்ச் ஒர்க்கா கால் இன்ச் ரெண்டாவது ஒரு முறை கால் இன்ச் மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ஃபுல்லும் ஸ்டிச் பண்ணிட்டோம் ரெண்டு பீஸ்லேயுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ நம்மளோட யோக்பார்ட்டை எடுத்துக்கோங்க ராங் சைடு டேன் பண்ணி எடுத்துகிட்டு சைடு ஜாயிண்ட்டை பிரித்து விட்டுக்கோங்க எதுக்காகனா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக பிரித்து விடுறோம் இன்னொன்று என்னென்னா ரோப் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிரித்து விட்டால் தான் பிரிஞ்சிருக்கும்போது ஃபர்ஸ்ட்டே ரோப் அட்டாச் பண்ணிட்டு தான் சைட் ஜாயின்ட் பண்ணும் அதுக்காக பிரித்து விட்டுட்டோம் இப்போ ரெண்டு ஸ்கேக் பார்ட்லேயுமே சென்டரை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி சென்டர் நாச் போட்டு எடுத்துட்டிங்கன்னா சென்டர் கிடச்சிரும் அதே மாதிரி யோக் பார்ட்லேயும் சென்டரை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் பீஸில் யோக் பார்ட்டில் சென்டர் நாச் போட்டுக்கோங்க பேக் பீஸில் போட வேண்டாம் ஏன்னா ஜிப் இருக்கனால அதை சென்டராக நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் யோக் பார்ட்டியும் ஸ்டேக் பார்ட்டியும் ஸோ ரெண்டு நாச்சும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ரெண்டுலையும் சென்டர் நாச் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க கிளாத் இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைட் அந்த மாதிரி உள் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு கரெக்டாக பின் போட்டு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு சென்டரில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கரெக்டாக ரெண்டையும் பிடிச்சி ரெண்டு சைட்லேயும் போட்டுக்கோங்க எக்ஸஸ்ஸாக ரொம்ப வராது வேணால் ஒரு கால் இன்ச் அரை இன்ச் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிரும் ஒருக்காக பார்த்துக்கோங்க கரெக்டாக தான் நீங்கள் பின் பண்ணியிருக்கீங்களா ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு தான் வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க இதே மாதிரி பேக் சைடுமே சென்டரை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெடியாக பின் போட்டு வச்சுக்கலாம் லாங் கேப்புக்கு அப்புறமா நம்மளோட வீடியோஸ் வருது அதுக்கான ரீசன் என்னென்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் பேன் ஆனது இன்னொன்று என்னென்னா நிறைய ஃபங்க்ஷன் வீடு மே மந்த் கூட இந்தளவுக்கு ஃபங்க்ஷன் வரல ஜூன் மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நிறையா ஃபங்க்ஷன் ஸோ வீடியோ எடுக்க முடியலை அப்லோட் பண்ண முடியலை அதான் ரீசன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும் நம்மகிட்ட ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் போயிட்டுருக்கு நீங்கள் அதில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீட்டாக பின் பண்ணிட்டோம் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாலேயுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க உள்பக்கமாக ரைட் சைடு ரைட் சைடு ரெண்டும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ரைட் சைடு ஃபேசிங் ரைட் சைடு இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸை யோக் பார்ட்டையும் ஸ்கேர்ட் பார்ட்டியும் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இந்த ஸ்டிச்சிங் ஒரு முறை ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக அரேஞ்சு சீமலெவன்ஸில் பண்ணியிருக்கீங்க ஏரி இறங்காமல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க அதே ஸ்டிச்சுக்கு மேலே திரும்ப ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க இந்த ஸ்டிச் கண்டிப்பாக ரெண்டு அல்லது மூணு ஸ்டிச் போடணும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் பேக் பீஸையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுக்க போகிறோம் நீங்கள் கரெக்டாக ஹாஃப் இன்ச் சீம் சீமலவன்ஸில் அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணலைன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஒரு இடத்துல கால் இன்ச் ஒரு இடத்துல அரை இன்ச் ஒரு இடத்துல முக்கால் இன்ச் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் இதை ஸ்டிச் பண்ணது யார் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ கரெக்டாக அரை இன்ச்சு சீமலவன்ஸில் ஸ்டார்டிங்லேருந்து எண்ணிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஸ்டிச் பண்ணலைன்னா பிரிச்சுட்டு திரும்ப ஸ்டிச் பண்ணுங்கள் லைன் போட்டு ஸ்டிச் பண்ணுறது பெட்டர் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக கிடைக்கும் ரெண்டு முறை ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைட் ஜாயின் பண்ண போகிறோம் சைட் ஜாயின் பண்ணக்கு முன்னால் ரோப் அட்டாச் பண்ணணும் ரோப் அட்டாச் பண்ணுறதுக்கான வீடியோவை உங்களுக்கு மேலே கொடுக்குறேன் ஏற்கனவே நம்ம அந்த டீட்டெயிலாக எப்படி ரோப் ரெடி பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிடும் இப்போது நான் அதே மாதிரி ரோப் ரெடி பண்ணி எடுத்துகிட்டேன் ரெண்டு ரோப் எடுத்துருக்கேன் லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று ரெண்டுமே சேம் அளவில் எடுத்துகிட்டேன் கிளாத் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு இருக்கிற மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல ரோப்பில் ஜாயிண்ட் இருக்கிறது கீழே இருக்கணும் பார்த்துக்கோங்க ஜாயிண்ட் இருக்கிறது கீழே இருக்கணும் இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு ஹெட்பின் போட்டுக்கோங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற ரோப்போட எண்டிங்கெல்லாம் ஸ்டிச்சில் மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக சென்டரில் தூக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பின் போட்டிங்கன்னா சென்டரில் இருக்கிறது எங்கேயுமே மூவ் ஆகாது ஃபைனலாக அதை எடுத்து விட்டுடலாம் இப்போ சைட் ஜாயின் பண்ண போகிறோம் ஏற்கனவே சைட் ஜாயின்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் ஆம் ஹோலில் ஒன்றை இன்ஜ் சீமலவன்ஸ் பாடி பார்ட்டில் யோக் பார்ட்டு ஃபுல்லுமே ஒன்றரை சீம் சீமெலான்ஸ் விட்டுருந்தோம் ஸோ ஒன்றரை இன்ஜை மார்க் பண்ணி லைன் போட்டு ஏற்கனவே இதை ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம் அதை தான் பிரித்து விட்டுருக்கோம் ஸோ அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா கரெக்டாக உள்ள நம்ம இப்போ வச்சுருக்க ரோப்பில் ஸ்டிச் விழுதா அதை பார்த்துக்கணும் அதே மாதிரி சென்டரில் இருக்கிற பாடி பார்ட்டையும் ஸ்கேட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணுற இடத்துல இருக்கிற பிஸ்ஸு கீழே தான் இருக்கணும் மேலே இருக்கக்கூடாது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே கீழே இருக்கணும் நம்ம மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம் போட்டிருக்கிற லைன்லேயே ஸ்டிச் பண்ணலாம் நம்ம ரோப் வச்சுருக்கிற இடத்துல இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஏன்னா நிறைய ரெடிமேட் ட்ரெஸ் நம்ம வாங்குறதுல இந்த ரோப் மட்டும் வெளியே வந்துடும் அவங்க சிங்க்கில் ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டிருப்பாங்க நம்ம ரோப்பை டைப் பண்ணுவோம் கொஞ்சம் டைட்டாக கெட்டுவோம் அதனால அது வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கும் நிறைய பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸில் ஒரு சைடு ரோப் இருக்கும் ஒரு சைடு ரோப் இருக்காது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரோப் இருக்கிற இடத்துல ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க என்டிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க ஒரு சைடு ஜாயின் பண்ணியாச்சு என்ன ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஃபுல் சர்க்குலர் அம்பர்லா ஃப்ராக் ரெடி ஆயிரும் சேம் இதே மாதிரி தான் என்ன ஒரு சைடும் ஸ்டிச் பண்ண போகிறோம் ரோப்பையுமே அட்டாச் பண்ணி சூப்பராக ஸ்டிச் பண்ணிடலாம் லைன் போட்டு ஸ்டிச் பண்ணுங்க ஸ்லீவை ஹோல் கூடால் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் ரெண்டு ஸ்டிச் போடணும் யோக் பார்ட்டையும் ஸ்கேட் பார்ட்டியும் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் ரெண்டு ஸ்டிச் போடணும் சைடு ஜாயின் போடும்போதும் ரெண்டு ஸ்டிச் போடணும் இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் சென்டரில் வரப்போகிறோம் அந்த இடத்துல ரோப் இருக்கிறதுனால பேக் ஸ்டிச் போட்டு சூப்பராக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம் நம்மளோட வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அசைன்மெண்ட் குரூப் லாஸ்ட் வீக் ஓப்பன் ஆகலைன்னு நிறைய பேர் கேட்டுட்டுருக்கீங்க ஆமாம் ஓப்பன் ஆகலை எதுக்காகனா எல்லாரோட நம்பரையும் சேவ் பண்ணி அதுக்கப்புறம் நல்ல நீட்டாக ஒரு அசைன்மெண்ட் குரூப் ரெடி பண்ணி அதுக்கப்புறமா உங்களோட ஒர்க்கை பார்க்கலாங்கிறதுக்காக தான் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் நீங்கள் உங்கள் ஒர்க்கை பண்ணிட்டே இருங்க உங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் கிளாஸ் மூவ் பண்ணி ஸ்டிச் பண்ணி உங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டே இருங்க நம்ம அசைமன் குரூப் ஓப்பன் ஆகும்போது அதை சென்ட் பண்ணலாம் இப்போது ரைட் சைடு நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா நம்மளோட ஃபுல் சர்க்குலர் ஃப்ராக் இந்த மாதிரி தான் இருக்கும் பெரியவங்களுக்கும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பெரியவங்களுக்கு எப்படி கிளாத் ஃபோல்டு பண்ணணும்னு உங்களோட டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணி நீங்கள் எல்லாரும் அழகாக ஸ்டிச் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வியர் பண்ணும்போது இந்த மாதிரி அழகா சூப்பராக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது ஃபைனலாக இதோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கான ஒரு ப்ரூச் ஒர்க்கை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்